கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இங்கு திரளாக திரண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகளை, எனக்கு முன்பாக பேசிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களே, எனக்கு பின்பாக இறுதியாக தோழர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நினைவஞ்சலி உரை ஆற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தோழர் பேரறிவாளன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக இங்கே பேசிய தோழர்கள் அனைவருமே தோழர் திருநாவுக்கரசு இந்த கம்பம் பகுதியிலே என்ன பணிகளை செய்தார் என்பதை மிக விரிவாக சொன்னார்கள். அதற்கு குறிப்பாக தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தோழ்ந்த தோழர் லெனின் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராமலிங்கம் அவர்களும், தோழர் அபுதாகிர் அவர்களும் இங்கே அவர் எப்படிப்பட்ட பணிகளை செய்தார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகங்களுக்கும் அவர் பணி செய்தார் என்பதை அவர்கள் பதிவு செய்தார்கள். இதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடு, இதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய அரசியல். எனக்கு முன்பாக பேசக்கூடிய தோழர் மணிவண்ணன் அவர்கள் இங்கே சொன்னார்கள், இங்கே காவல்துறை அதிகாரிகள் தமிழ் புலிகள் கட்சியை ஒரு சாதி கட்சியாக பார்ப்பதாக தோழர் மணிவண்ணன் அவர்கள் இங்கே வேதனையோடு குறிப்பிட்டார். உண்மையில் அம்பேத்கர் படத்தை போட்டால் அது சாதி கட்சி என்று சில குருடர்கள், அறிவு குருடர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அறிவு குருடர்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவரா? அந்த அறிவு குருடர்களுடைய பார்வையில் அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவராக தெரிகிறார். அம்பேத்கர் இந்த மண்ணில், இந்த இந்திய கட்டமைப்பில், இந்தியா என்பதே ஒரு ஜாதிய நாடுதான். இந்தியா போன்ற உலகத்திலேயே இந்தியா போன்ற ஒரு மோசமான கேடு கட்ட ஒரு ஜாதி வரி பிடித்த நாடு உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட கேடு கட்ட இந்த ஜாதி வரி பிடித்த இந்த நாட்டை மாற்றி அமைப்பதற்காக சிந்தித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த ஜாதிய கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என்று அல்லுமுகம் போராடியவர் தான் அம்பேத்கர் அவர்கள். பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அதாவது பட்டியல் சாதிகளுக்கு மட்டும் போராடியவர் அம்பேத்கரா? பட்டியல் சாதிகளுக்காக மட்டுமே பேசியவர் அம்பேத்கரா? பட்டியல் சாதிகளுக்காக மட்டுமே எழுதியவர் அம்பேத்கரா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் பேசியவர் அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆணையம், இடஒதுக்கீட்டுக்கான ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வெளியே வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் தமிழ் புலிகள் போன்ற இயக்கங்கள் அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துவதால் அம்பேத்கரை சாதிய தலைவர்களாக பார்க்கக்கூடிய அறிவு கூட்டர்களுடைய பார்வையில் தமிழ் புலிகளை ஒரு சாதிய கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இங்கே நிலவுகிறது. எங்களுடைய அமைப்பினுடைய லோகம் என்ன? சாதி ஒழிப்பே தமிழர் விடுதலை. நாங்கள் அம்பேத்கரை மட்டும் வைத்திருக்கிறோமா? அருகிலே பெரியார், தந்தை பெரியாரை வைத்திருக்கிறோம். அவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவரா? தந்தை பெரியார் அவர்கள் முழுக்க முழுக்க தமிழகத்தில், தமிழ்நாட்டில் அந்த இந்திய கட்டமைப்பான ஜாதி அமைப்பை, அந்த பார்ப்பனியத்தை உடைப்பதற்காக தமிழர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய 95 வயதுக்களும் கடுமையாக உழைத்து இந்த மண்ணை சீர்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மார்க்ஸ் அவர்களை, மாமேதை மார்க்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டியலே ஒருவராக வைத்திருக்கிறோம். இதுதான் தமிழ் புலிகளுடைய அமைப்பு. தமிழ் புலிகள் ஜாதிய கட்சி கிடையாது, ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு. ஜாதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளக்கூடிய வேறுபாடுகளை மிக கேவலமாக, மோசமாக நடத்தக்கூடிய ஒரு பார்வை இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அந்த கட்டமைப்பை உடைப்பதற்கு போராடியவர் தான் தோழர் திருநாவுக்கரசு. இங்கே மிக அருமையாக தோழர் சிறுத்தை செல்வன் அவர்கள் சொன்னார், கம்பத்திலே முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு கம்பம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்த போது
எங்களுடைய தலைவர் நாயகத்தில் அவருடைய தலைமையை இங்கே அறிவித்த போது தோழர் திருநாவுக்கரசு அவர்கள் அதில் முன்னின்று போராட்டம் நடத்தியவர், ஒரு நாள் சிறை சென்றவர். அப்படியே இது முல்லை பெரியார் அணை என்பது அந்த முல்லை பெரியாருடைய தண்ணீரை வெறும் அறிந்தவர்கள் மட்டுமோ அல்லது பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமோ பயன்படுத்துகிறார்களா? ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு அணைதான் அந்த அந்த முல்லை பெரியார் பிரச்சனை. அதில் தலையிட்டு போராடியவர் தான் தோழர் திருநாவுக்கரசு அவர்கள். கந்து வட்டி கொடுமை என்பது பெருமனே ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா? கந்து வட்டி பிரச்சனையில் ஒட்டுமொத்த இங்கே பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் கந்து வட்டி பிரச்சனைகளை பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து போராடியவர் தான் தோழர் திருநாவுக்கரசு அவர்கள். தோழர் அபுதாகிர் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், தனியார் பள்ளிகளிலும் சரி அதிக கட்டண கொள்ளை அடிப்பதை தோழர் அபுதாகிர் அவர்கள் சுட்டிக்காட்டினார். அரசு பள்ளியில பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே இடமளிப்பதாக கூட தோழர் அபுதாகிர் சுட்டிக்காட்டினார். அதை எதிர்த்து போராடியவர் தான் தோழர் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு மட்டுமல்ல தமிழ் புலிகள் ஒட்டுமொத்த இயக்கமே ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான ஒரு அமைப்பு தான் தமிழ் புலிகள் இயக்கம். தோழர் லெனின் அவர்கள் சொல்லும் போது கூட, ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடியவர், தாழ்த்தப்பட்ட ஒரு அமைப்பை சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த அப்படி என்று சொன்னார்கள். அப்படி அல்ல, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் தமிழ் புலிகள் இயக்கம். காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய அங்குள்ள இஸ்லாமியர்களை இந்திய அரசு தன்னுடைய ராணுவத்தின் மூலமாக ஒடுக்கும் போது அதற்கு எதிராக தமிழகம் எங்கும் போராட்டம் நடத்திய ஒரு இயக்கம் தான் தமிழ் புலிகள் இயக்கம். எட்டு வழி சாலை என்பது வெறுமனே பட்டியல் சாதிகளுக்கான பிரச்சனையா? நியூட்ரினோ பிரச்சனை என்பது வெறுமனே பட்டியல் சாதிகளுக்கான பிரச்சனையா? கூடகுளம் அணுமின் நிலையம் பிரச்சனை என்பது வெறுமனே பட்டியல் சாதிகளுக்கான பிரச்சனையா? இந்த பிரச்சனையிலெல்லாம் தமிழ் புலிகள் தலைவர் நாகை திருவள்ளுவர்களும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் புலிகளும் கடுமையாக போராடி இன்னைக்கு கூடகுளம் அணுமின் நிலையம் கூடப்பட்டிருக்கிறது என்று கூடகுளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடியதில் மிகப்பெரிய பங்கு தமிழ் புலிகளுக்கு இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் தமிழ் புலிகளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எனவே தமிழ் புலிகள் இயக்கம் என்பது ஒரு சாதி இயக்கம் அல்ல. என்னுடைய தோழர் திருநாவுக்கரசு அவர்களை ஒரு சாதிக்காக போராடியவரும் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடக்கூடிய போராடியவர் தான் தோழர் திருநாவுக்கரசு. அப்படியேப்பட்ட தோழர் ஆதிவர் அவர்கள் சொன்னதை போல ஒரு கருத்தியல இங்கே விதைத்தவர் தோழர் திருநாவுக்கரசு என்பவர். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக, இந்துத்துவாவிற்கு எதிராக, பாசிச பாஜகவிற்கு எதிராக, அவருடைய பாதந்தாங்கியாக இருக்கக்கூடிய சீமான்களுக்கு எதிராக இந்த மண்ணில் களம் கண்டவர் தான் தோழர் திருநாவுக்கரசு அவர்கள். அப்படிப்பட்ட தோழர் திருநாவுக்கரசு அவர்களை படுகொலை செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளும் கந்து வட்டி கும்பல்களும் கஞ்சா குடிக்கும் கும்பல்களும் கஞ்சா வியாபாரிகளும் சேர்ந்து கூலிப்படை மூலமாக படுகொலை செய்தார்கள். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை, இதுதான் இந்திய கட்டமைப்பு. நான் ஏன் இந்திய கட்டமைப்பு மிக மோசமான ஒரு கட்டமைப்பு, இது ஒரு மோசமான நாடு அப்படி என்று சொல்கிறேன் என்று சொன்னால் என்னை தொடாத என்று சொல்கிறார். ஒரு போக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வெளியில் வைப்பது, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு பொது குழாயில் தண்ணீர் எடுக்க அனுமதி மறுப்பது, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடுபவர்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு போக்கு, இதெல்லாம் இந்திய மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமளவு தமிழகத்தில் மட்டுமல்ல, பீகாரில் மிக மோசமாக 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக ரன்வீர் சேனார் என்கிற ஒரு அமைப்பு தாழ்த்தப்பட்டவருடைய செடிக்குள்ளே உள்ளே புகுந்து அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்டதற்காக, நெல்லை கூலி உயர்வாக கேட்டதற்காக, உணவு தானியத்தை கூலி உயர்வாக கேட்டதற்காக ஆதிக்க சாதி பெரியர்கள் ரன்வீர் சேனார் என்கிற ஒரு அமைப்பு செடிக்குள்ளே புகுந்து மிக கொடூரமாக படுகொலை செய்து சுட்டு வீழ்த்தியது. நாட்டு துப்பாக்கிகள் மூலமாக, அரிவாள் போன்ற ஆயுதங்கள் மூலமாக 8 கர்ப்பிணிகளை கொலை செய்த ஒரு கேவலமான நாடுதான் இந்தியா. இது ஒரு கேவலமான நாடு. இந்த கட்டமைப்பை உடைக்கும் வரை இதை கேவலமான நாடாக தான் பதிவு செய்வோம். இது என்னாடு என்று எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னை படுகொலை செய்பவர்களை எப்படி என்னாடு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு, அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த நாட்டை எப்படி என்னாரு என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி ரன்வீர் சேனா என்கிற ஒரு அமைப்பு 8 கர்ப்பிணிகளை சுட்டு வீழ்த்தினார்கள், வெட்டி படுகொலை செய்தார்கள்,
சிறுவர்கள் சிறுமிகளை. ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். நீதிமன்ற பாட்னா என்ற பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா நீதிமன்றத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்டார்கள். இதுதான் வரலாறு. ஏன் என்று சொன்னால், அதிலே பாதிக்கப்பட்ட தன்னுடைய குடும்பத்தில் ஏழு பேரை பலி கொடுத்த ஒரு வயதான மூதாட்டி சொன்னார், இந்த இந்தியா என்பது ஜாதி வெறிகளுக்கானது, இந்த இந்திய அரசாங்கம் என்பது ஜாதி வெறிகளுக்கானது, இந்த நீதித்துறை என்பது ஜாதி வெறிகளுக்கானது, இந்த போலீஸ் என்பது ஜாதி வெறிகளுக்கானது என்பதை ஏழு பேரை தன்னுடைய குடும்பத்திலே பலி கொடுத்த ஒரு மூதாட்டி மிக வெளிப்படையாக அடித்து சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அந்த படுகொலைக்கு காரணமான அந்த அயோக்கியர்களை எங்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தோழர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள். அது வரலாறு. இதுதான் நடக்கும். ஏனென்று சொன்னால், ஒருவனை கொலை செய்து விட்டால், ஒருவனை வீழ்த்தி விட்டால், அவருடைய சித்தாந்தத்தை வீழ்த்தி விட்டால் தமிழ் புலிகளோ மற்ற அமைப்புகளோ வீழ்ந்துவிடும் என்பது வரலாறு கிடையாது. வீழ்ச்சி என்பது எங்களுடைய சித்தாந்தத்துக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கு திருநாவுக்கரசு என்றால் நாளைக்கு முத்துக்குமார், நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் வைரமுத்து உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் இங்கே தயாராக இருக்கிறார்கள். திருநாவுக்கரசு படுகொலை செய்யப்பட்டவுடன் அஞ்சு நடிங்க ஓடி விட்டோமா? அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டோம். நீ எத்தனை பேரை படுகொலை செய்தாலும் இந்த மண்ணில இந்த ஜாதியை ஒழிப்பதற்கான அத்தனை பணியையும் செய்வதுதான் தமிழ் புலிகளுடைய வேலை. இவளை போன்ற பட்டியல் சமூக இயக்கங்கள் ஜாதியை வளர்ப்பதற்கான இயக்கமே அல்ல, ஜாதியை ஒழிப்பதற்கான இயக்கம். மிக மோசமான புறையோடி கொண்டிருக்கிற இந்த கட்டமைப்பை, இந்திய சித்தாந்தத்தை உடைப்பதுதான் தமிழ் புலிகளுடைய முதல் வேலை. இதுதான் இந்தியா முழுமைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பெண்மணியில் என்ன நடந்தது? அரைப்பொடி. இது தமிழகத்தில் நடந்தது, பீகாரில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இந்த வரலாறை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக மோசமான வரலாறு. வெண்மணியிலே கூலி உயர்வு கேட்டதற்காக 44 பேரை உயிரோடு எரித்து கொன்ற ஒரு சாதிவெறி பிடித்த கேவலமான நாட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கோபாலசாமி நாயக்கருக்கு எப்படி படுகொலை செய்யப்பட்டான், எப்படி வீழ்த்தப்பட்டான் என்பதும் இங்கே வீர வரலாறு. அப்படிப்பட்ட வீர வரலாறுக்கும் சொந்தக்காரர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தது. எனவே தமிழ் புலிகளிட்ட அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துகிற ஒரு இயக்கங்கள் ஒரு ஜாதி கட்சியாகத்தான் இருப்பார்கள் என்கிற அந்த பார்வை அறிவு குருடருடைய பார்வை. அந்த பார்வையை மாற்ற வேண்டும். முதலில் தமிழ் புலிகள் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இந்த மண்ணில எதற்காக இங்கே போராடினார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் ஏன் அம்பேத்கரையும் பெரியாரையும் இங்கே பயன்படுத்துகிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தது, ஆதிக்க சாதியினர் என்று சொன்னால் என்ன என்று அர்த்தம் என்று சொன்னால், அவர்கள் பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு, இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு ஒரு நாயை போல பழக்கப்படுத்தப்பட்டவர்கள். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த அனைவருமே ஆதிக்க சாதிகளாக நாங்கள் பார்ப்பது கிடையாது. யாரெல்லாம் ஜாதி வெறியோடு செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் இந்துத்துவத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்களை தான் நாங்கள் ஆதிக்க சாதிகள் என்று சொல்கிறோம். அந்த பழக்கப்படுத்தப்பட்ட நாயை போல் பழக்கப்படுத்தப்பட்டவர்கள், குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை கண்டால் கடி என்று பார்ப்பனியும் நாயை போல் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அவனுடைய கல்வி உரிமையும் மறுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கும் வாழ இங்கே உரிமை இல்லாமல் தடை செய்யப்பட்ட அந்த பார்ப்பனத்துக்கு எதிரான போராட்டத்தை அவன் இன்னும் தொடரவில்லை. ஆனால் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் நாங்கள் அம்பேத்கரை படித்ததால், தந்தை பெரியாரை படித்ததால் இந்துத்துவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் முன்னிற்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்கிறது? குறிப்பாக இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி விட வேண்டும் என்கிற ஒரு போக்கு பாசிச பாஜகவினால் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காஷ்மீரை இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், குஜராத்தில் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்திலே ஆர் என் ரவி போன்ற கவர்னர் ஆர் என் ரவி போன்றவர்கள் மூலமாக இங்கே தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு, குறிப்பாக எஸ்டிபி அமைப்பை முதலில் தனிமைப்படுத்த கொண்டிருக்கிற அந்த போக்கை சமீபத்தில் அவர் வெளியிட்டார். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால்,
இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாளை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்கள். இது பார்ப்பனர்களுக்கான நாடாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பிராமணர்களுக்கான நாடாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கினார்கள். என்ன பாப்பா எதுல குறைஞ்சிட்டா? ஒரு மீட் 1 கிலோமீட்டருக்கு வீடு வச்சிருப்பான். அவன் வீட்டுல எல்லாருமே கலெக்டரா இருப்பான். அவன் வீட்டுல எல்லாருமே அதிகாரியா இருப்பான். அவனுக்கு எதுக்கு 10% இடஒதுக்கீடு? ஏன்னா இந்த நாடு அவர்களுக்காக கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே இஸ்லாமியர்களும் பட்டியல் சாதிகளையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் மீண்டும் அடிமைகளாக்குவதற்கான சித்தாந்தத்தை கல்வியிலே திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தோழன் திருநாவுக்கரசு அது போன்ற சித்தாந்தங்களுக்கு எதிராக போராடியவன், இந்துத்துவாவுக்கு எதிராக போராடியவன், பாசிச பாஜகவுக்கு எதிராக போராடியவன். அந்த பாசிச பாஜகவுக்கு பாதம் தாங்கிய செயல்படக்கூடிய இன்னைக்கு புதிய தமிழ் தேசியவாதி என்று கோழித்தனமாக பேசிக் கொண்டிருக்கிற சீமான்களுக்கு எதிராக இந்த களம் கண்டவன் தான் எங்களுடைய தோழன் திருநாவுக்கரசு. அவருடைய அந்த சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர். ஒருபோதும் அதிலிருந்து தமிழ் புலிகள் இயக்கம் பின்வாங்காது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.